வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம ப்ரொடக்ஷன் டிராயிங்கை பற்றியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் டிராயிங்கை பற்றி 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் ப்ரொடக்ஷன் டிராயிங்கை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்கல, உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த டிராயிங்கை பற்றி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த டிராயிங் வந்து ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். ஜஸ்ட் 2 வியூஸ் இருக்குது. ஆஸ் எ ப்ரொடக்ஷன் டிராயிங்காக இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான், வெரி பேசிக் டிராயிங். ஆனால் ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் பிஇ முடிச்சிருக்கீங்க, இல்லை வேறு ஒரு ஃபீல்டிலேருந்து இப்போ தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான நிறையா சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ யாராவது பிஇ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்போ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த 5 வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது மாதிரி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிராயிங் ரீடிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த டிராயிங்கோட நேம் அப்புறம் வந்து அந்த பார்ட் நம்பர் அதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஹைட் பண்ணிட்டேன், கீழே ப்ளூ கலர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி டிராயிங்கை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வெளியே ரிவ்யூ பண்ண முடியாது, காப்பிரைட்ஸு அன்பண்ட் அது மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா இண்டஸ்ட்ரி டிராயிங் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சும்மா இண்டஸ்ட்ரி இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய பேசிக் டிராயிங்ஸ் தான் இருக்கும். பட் ஒரு இண்டஸ்ட்ரி டிராயிங் அப்படிங்கிறது நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது தான் வந்து அதோட ரியல் டிராயிங் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது மாதிரியான டிராயிங் தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து டைட்டில் பிளாக். ஸோ டைட்டில் பிளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு சில இதில் வந்து ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனி பொறுத்தும் அந்த டைட்டில் பிளாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வேறு வேறு ஃபார்மெட்டில் வேறு வேறு ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கே ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம டைட்டில் பிளாக்காக எடுத்துக்கலாம். கீழே வந்து அசம்பிளி டிராயிங் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு கீழே சம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் நம்பர் இருந்துச்சு, கீழே வந்து அசம்பிளி டிராயிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னும் வந்து டைட்டில் பிளாக்ல நிறைய டேட்டாஸ் இருக்கும், யார் ட்ரா பண்ணாங்க, யார் அப்ரூவ் பண்ணாங்க, எப்போ ட்ரா பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஒரு சில இடத்துல வந்து ஒரே மாதிரியான டைமென்ஷன்ஸ், இப்போ ஒரு சாம்பர் இருக்குது, ஒரு ரேடியஸ் இருக்குது, ஒரு ஃபில்லட் இருக்குது, அந்த ஃபில்லட்டுக்கான வேல்யூஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்குறதுக்கு பதிலாக காமனாக கீழே கொடுத்துருப்பாங்க. சர்ஃபேஸ் ஃபினிஷிங், ஏதாவது நோட்ஸு, ரிவ்யூஸ், எப்பப்போ வந்து அந்த டிராயிங்கை ரிவ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற அப்டேட்டு, இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் டைட்டில் பிளாக்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 வியூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஃப்ரண்ட் வியூ, எது ரைட் சைடு வியூ, இல்லை ரெண்டுமே ரைட் சைடு வியூவா, இல்லை லெஃப்ட் சைடு வியூவா, இது மாதிரியான கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள்ஸ், ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள்ஸ் அப்படின்னு அந்த 2 சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக கற்று வச்சுருந்துருக்கணும். ஸோ அந்த சிம்பிளை பேஸ் பண்ணி எது எது ஃப்ரண்ட் வியூ, எது சைடு வியூ அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுவுமே வந்து டைட்டில் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க, இது என்ன ஃபஸ்ட் ஆங்கிளா, தேர்ட் ஆங்கிளா அப்படிங்கிற அந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக டைட்டில் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டைட்டில் பிளாக் இல்லை அப்படிங்கிட்டு நான் வந்து இதை வந்து ஃப்ரண்ட் வியூவாக எடுத்துக்கிறேன். பட் இதுதான் ஃப்ரண்ட் வியூ நீங்கள் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறத விட இதுதான் ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா, ஃப்ரண்ட் வியூவில் வந்து மேக்ஸிமம் டேட்டாஸ் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சைடு வியூஸ்ல வந்து ரொம்ப கம்மியான டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நார்மலாக நிறையா நீங்கள் டிராயிங்கை பார்க்கும்போது இது மாதிரியான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இங்கேயும் டீச் பண்ண மாட்டாங்க, பட் இது நம்ம வந்து பை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைடு வியூஸ்னு எடுத்துருக்குறோம், அதுக்கான டேட்டாஸ் டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சைடு வியூவில் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா HFS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபினிஷிங் சீம்லெஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதை வந்து லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸ் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ப்ராசஸ், நீங்கள் ஒரு ராடு இல்லை வந்து ஒரு ஹோல் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு பைப் இருக்குது, இல்லை வந்து ஒரு சாஃப்ட் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்டை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ப்ரொஃபைல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் நெட்டில் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எது மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கு இங்கே இது இந்த 2 சர்ஃபேஸும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த 2 சர்ஃபேஸும் போட்டுட்டு ஃபினிஷிங் இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபினிஷிங் சிம்பிள் சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ இந்த பை மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிள், இந்த சிம்பிளில் HFS போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள், இதோட திக்னஸ் வந்து 10 போட்டிருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே வந்து ஒரு ஜிடிஎன்டி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு பாக்ஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஏன்னா என்ன, இந்த ஜிடிஎட் சிம்பிள் என்ன, இதை பற்றி எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஜிடிஎன்டி பற்றி நம்ம பிரபாகரன் சார் வந்து ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க, ஒரு 27 வீடியோஸ் இருக்குது, இன்னும் வந்து வீடியோஸ் வரப்போகுது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில் ஜிடிஎன்டி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஜென்ரேட் ஆச்சு, அதை பற்றிலாம் நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தது இங்கே வரலாம். ஃபஸ்ட் நம்ம நண்பர் கேட்ட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அப்படியே கரெக்டாக கன்வி பண்ணலாம். நண்பர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இது என்ன டைப் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே டைமென்ஷனை பாருங்களா, இங்கே 40 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு 40 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைன் போட்டு 20 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைன் போட்டு 20 இருக்குது. இங்கே ஒரு லைன் போட்டு 16 இருக்குது, ஓகேங்களா. இப்போ டயாமீட்டர் நம்மளுக்கு கிளியராக புரியுது. இது சென்டர் பாயிண்ட்டு, இந்த அவுட் சைட் சர்க்கிளோட டயாமீட்டர் 65 கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெளிவாக புரியுது. அடுத்தது இன்னர் சர்க்கிள் டயாமீட்டர் 36 கொடுத்துருக்காங்க. அண்ட் சீனு கொடுத்துருக்காங்க. சி மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாம்பர், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சாம்பரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இருக்கிற டேட்டாஸ் வந்து நம்ம ஜிடிஎன்டி டேட்டாஸ், அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓகே. இங்கே 0101 போட்டிருக்காங்க, இங்கே 0202 போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம நண்பர் டவுட் கேட்டிருந்தார். ஸோ இதை தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராயிங்கை நம்ம எடுத்தோம். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இதை பற்றியான தகவல் தெரியும் அப்படிங்கிறத கீழே இப்போ கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியல அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்துட்டு கோஆர்டினேட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோஆர்டினேட் அப்படின்னா தெரியும், ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு மீட் பண்ணக்கூடிய பகுதி, அந்த கோஆர்டினேட்னு சொல்லுவோம். அந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி டைமென்ஷன் மார்க் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதுவுமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் டைமென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் டைமென்ஷன் இருக்குது, என்னென்ன ரூல்ஸஸ் இருக்குது, ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து கோஆர்டினேட் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 01 அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், இந்த 02 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸை மீன் பண்ணுது. ஏன்னா நம்ம எப்போவுமே எழுதும்போது எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதுவோம், ஒய் கமா எக்ஸ்னு எழுத மாட்டோம். ஸோ இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதும்போது இது 1 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம், 2 அப்படிங்கிறத ஒய்னு எடுத்துக்கலாம். இது ஏங்க 01 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்னே கொடுத்துருக்கலாமல்ல அப்படின்னா அது வந்துட்டு அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், அவ்வளோதான். இதில் இந்த 40 அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில், இந்த ஆக்சிஸில் ஒய்யில் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 40, ஓகேங்களா. அதே மாதிரி 60 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் இந்த ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து இந்த டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 60. அப்போது இங்கே இருக்கிற 20 பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 20. இந்த பக்கம் 20ங்கிறது இந்த அந்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 20, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து இப்படி தான் டைமென்ஷன் கொடுப்பாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்துட்டு கோஆர்டினேட் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்கிறது. ஆட்டோ கேட்டில் இது மாதிரி ட்ராப் பண்ண, இப்போ இது மாதிரி டைமென்ஷனை மார்க் பண்ணுறதுக்கு தனி ஒரு டூலே இருக்குது, ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த சிம்பிள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணக்கூடிய சிம்பிள், பாயிண்ட் டயாமீட்டர் 0.5 m அப்படிங்கிறது வந்து டாலரன்ஸ் வேல்யூ, ஏ அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ்க்காக. இப்போ நான் முன்னாடி பார்த்துருந்த சைடு வியூ, சைடு வியூ வந்து ஏ ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த சர்ஃபேஸுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் உள்ள ரெஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஏ அப்படிங்கிறது. BMW அப்படிங்கிறது அதுக்கு இதுக்கும் உள்ள டாலரன்ஸ் வேல்யூ, இந்த எம் அப்படிங்கிறது சம் டாலரன்ஸ் வேல்யூ குறிக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் மற்றெல்லாம் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறைய சோசியல் மீடியாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை செக் பண்ணுங்கள். நம்மளுடைய சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் நம்ம வந்துட்டு டெய்லியும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமல் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.